மாஞ்சோலையில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் இந்த திமுக அரசை கண்டித்து நடக்கும் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இதே திருநெல்வேலியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான உரிமைகளுக்காக போராடினோம். அதற்கு பிறகு தொடர்ந்தும் அந்த தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் உரிமைகளுக்காக போராடி வந்தது. எல்லாரும் பேசும்போது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என்று பேசியோ என்னவோ, நமக்கெல்லாம் அவர்கள் மனிதனாக பார்த்து அவர்களுக்கு மனிதர்களுடைய கஷ்டத்துக்காக தான் நம்ம போராடணும். ஆனால் அவர்கள் அவங்களை தொழிலாளர்களாக மட்டுமே பார்க்குறாங்க. அதாவது காசு சம்பாதிக்க தனியார் கம்பெனி பார்த்தா பரவாயில்ல, இந்த அரசும் அவர்களை வெறும் தனியார் ஒரு தொழிலாளர்களாக மட்டுமே பார்ப்பது தான் இங்கே பெரிய அநீதி. 100 ஆண்டுகளாக அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்கிறாங்க. அது மாஞ்சோலையாக இருக்கட்டும், நாலுமுக்காக இருக்கட்டும், ஊத்து எஸ்டேட்டாக இருக்கட்டும், குதிரை வெட்டியாக இருக்கட்டும், காக்காச்சியாக இருக்கட்டும், சுண்ணாம்பு டிவிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் வாழ்கிற ஊர் என்பதை கூட இவங்களால புரிந்து கொள்ள முடியல. அந்த மக்கள் 6 தலைமுறையாக அங்கே வாழ்கிறாங்க. 5 தலைமுறையாக அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அந்த மக்கள். அந்த மக்களுடைய வீடு அங்கே தான், ஊர் அங்கே தான், அந்த மக்களுடைய கோவில் அங்கே தான் இருக்குது, சர்ச் அங்கே தான் இருக்குது, மசூதி அங்கே தான் இருக்குது. அது ஏதோ தொழிலாளர்களுக்கான ஒரு இருப்பிடம் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த மக்களுடைய ரேஷன் கார்டு அங்கே தான் இருக்குது, அந்த மக்களுடைய ஆதார் அட்டை அங்கே தான் இருக்குது, அந்த மக்களுடைய ஓட்டர் ஐடி அங்கே தான் இருக்குது. 75 வருஷமாக அந்த மக்கள் அங்கிருந்து தான் ஓட்டு போட்டு பல எம்எல்ஏக்களையும் பல எம்பிக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் தெரியலையா அவங்களுக்கு இதெல்லாம் தொழிலாளர்கள்னு? ஒரு தனியார் கம்பெனிக்கு குத்தகை முடிந்தால் அந்த கம்பெனி அதோட கேட்டை மூடிட்டு போகணுமே தவிர இந்த மக்களை வெளியேற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்குது? நாங்கள் ஒன்றும் கருணை காட்ட சொல்லலை. அந்த மக்களோட உரிமைக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். யாரும் இடம் கொடுங்க ஏன்னு கேட்கல. 3 தலைமுறைக்கு மேலே ஒரு இடத்துல இருந்து காட்டு ஒரு பகுதியில் இருந்துட்டா அந்த மக்கள் சொந்தம் கொண்டாட முடியும் என்பதுதான் சட்டம், அது அவர்கள் உரிமை. இது ஒன்று சாதாரணமாக ஏதோ ஒரு எனக்கு அரசு நிலத்தில் வந்து தங்கலை அவங்க வீடு கட்டி தங்கலை, அது எவ்வளோ மிகுந்த வனப்பகுதி என்று உங்களுக்கு தெரியும். 100 வருடங்களுக்கு முன்பு அந்த வனத்தை சீர் செய்து அங்கே தேயிலை பயிரிட்டு அங்கே யானைகளுக்கும் புலிகளுக்கும் அட்டை பூச்சிகளுக்கும் பாம்பு கடிகளுக்கும் நடுவே தானே இந்த மக்கள் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வாழ முடியாது அந்த மக்கள்னால. இன்னொரு வாதம் வைக்கிறாங்க, அது காப்புக்காடாக மாறிடுச்சு. காப்பு காடு நான் மாறினா யாரை கேட்டேன் நீங்க காப்பு காடா மாட்டீங்க? அந்த மக்களை கேட்டீங்களா? 100 வருஷமா அங்க இருக்கிறவங்க கேட்டீங்களா? நீங்களே கருக்கு இங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் களக்காடு காடுன்னு இன்னைக்கு உருவாச்சு. களக்காடு புலிகள் சரணாலயம்ங்கிறது தமிழ்நாட்டின் முதல் புலிகள் சரணாலயம் 1976 ஆம் ஆண்டே அதை அறிவிச்சாச்சு. களக்காடு முண்டந்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறது எத்தனை 40 ஆண்டு காலமாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அங்க போனனாலே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி தான் போகணும் என்கிற நிலை. இன்னைக்கு மாறிச்சு அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறது. இத்தனை நாளாக ஒரு தனியார் கம்பெனி 1000 கோடிக்கு தேயிலை பறித்து விற்கும் போது லாரி லாரியாக போகும்போது உங்களுக்கு அது புலிகளுக்கும் காட்டை காக்கணும்னு நினைப்பு வரல, புலியை காக்கணும்னு நினைக்க வரல. அங்கிருந்து ஏலக்காய் வியாபாரம் போகும்போதும் விலை உயர்ந்த மரங்களை வெட்டி செல்லும் போது உங்களுக்கு அங்கே புலியை காக்கணும், காட்டை காக்கணும், யானையை காக்கணும்னு மனசு வரல. அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் அங்கே வீடு தங்கணும், வால்முருமையை கொடுங்கன்னு கேட்கும்போது தான் உங்களுக்கு புலியும் காட்டையும் காப்பாற்றுறதுக்கு என்ன வருது அவங்களுக்கு? இதெல்லாம் பார்த்தா நீங்கள் அங்கே காடுகளை பாதுகாக்கவோ இல்லை புலிகளை காப்பதற்கோ எடுக்கிற முயற்சி மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு குள்ள நேரி அங்கே இருக்கிற அழகான மலைகளை பார்த்து ஆசைப்பட்டுருச்சு. அதற்கு இந்த மக்கள் இருந்தால் அவர்கள் கையகப்படுத்த முடியாது. அதனால் இந்த மக்களை எப்படியாவது விரட்டி விடுவோம் என்பதற்காக தான், அந்த மக்களை எப்படியாவது விரட்டி விடுவோம் என்பதற்காக தான் இங்கே எத்தனையும் நடக்குது. அந்த கம்பெனிக்காரன் குத்தகைக்கு முடிஞ்சு போச்சு, அந்த கம்பெனிக்காரன் போகலாம். அந்த ஒரு கம்பெனி குத்தகை முடிந்தால் என்ன பண்ண வேண்டுமோ அதற்கு போகலாம். விஆர்எஸ் எக்காரத்து கொண்டு வழிமுறை கிடையாது. ஆனால் இத்தனை நடக்கும் போதும் இங்கே மாவட்ட ஆட்சியர் அதை பார்த்து அதுக்கு துணை நிற்கிறார். இந்த மாவட்ட ஆட்சியர் கொடுக்குற தைரியம் இல்லாமல், இங்கே அரசு கொடுக்குற தைரியம் இல்லாமல் அந்த கம்பெனி இப்படியெல்லாம் அத்துமீறி செய்ய முடியாது. அந்த ஒரு கம்பெனி, ஒரு பிபிடிசி நிறுவனம் இந்த மக்களுக்கு இவ்வளோ கொடுமை இழைக்குது. 6 தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்த மக்களை வெறும் 70,000 ரூபா 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நீ போ, இங்கிருந்து வீட்டை காலி பண்ணிட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள்ளே வீட்டை காலி பண்ணிட்டு போ என்று உத்தரவிடும் அளவுக்கு திமிர் எங்கிருந்து வந்தது? இதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கிற பெண்கள் வழக்கறிஞர்கள்லாம் வந்து பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடியது என்ன, அந்த கலெக்டர் என்ன கேட்டாரு, எனக்கு மூஞ்சியே பார்க்க பிடிக்கல, நீ என்ன ரவுடியா, இங்கிருந்து வெளியே போ அப்படின்ட்டு இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் பேசுகிறார். என்ன திமிர் இருக்க வேண்டும் அந்த கலெக்டருக்கு இதெல்லாம் பேசுவதற்கு? யார் கொடுத்த திமிர் இதெல்லாம்? அவர் ஒரு மருத்துவர், 3 முறை ஐஏஎஸ் எழுதி ஐஏஎஸ் ஆகியிருக்கிறார். இதெல்லாம் படித்த உங்களுக்கு ஒரு மனித அபிமானம் வரவில்லையா? இப்படி என்ன படித்த மனித அபிமானம் வரும்? நீங்களே செயல்படுறீங்களா இல்லை உங்களை திமுக குடும்பத்துக்கு விசுவாசமாக இப்படி செயல்பட சொன்னாங்களா? இன்னொருத்தர்
தலைவர் அவர்களுடைய பேட்டி, இந்த போராட்ட அறிவிப்பதற்கான பேட்டி நடக்கும்போது ஒரு ஒரு தொலைக்காட்சி பிரபல தொலைக்காட்சி என் நிபுணர் கேட்டார், அந்த மக்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து வெளியேறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மக்கள் எல்லாம் அந்த அவங்க வீட்டை விட்டுட்டு 70,000 ரூபாய் வாங்கி இங்கே வந்து என்ன பண்ண முடியும், அதெல்லாம் அவங்க விரும்பி எல்லாம் வரவில்லை. அந்த மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது, 25 ஆண்டுக்கு முன்பு இதே நெல்லையில் வெறும் 70 ரூபா கூலி, அதுவும் தனியார் கம்பெனி இருந்து கேட்டதுக்கே நீ 17 பேர் அடிச்சு கொண்டே, இன்னைக்கு நாங்கள் வீடு கேட்குறோம், நீ என்ன பண்ணிடுவேங்கிற பயம் அந்த மக்களுக்கு இருக்குது. அந்த அந்த பயத்தினால தான் அந்த மக்கள் இவ்வளோ காலம் அமைதியாக இருந்தாங்க. நீ அங்கிருந்து வெளியேற நினைச்சிட்டு அப்படியெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டோம், நாங்களும் விட்டுற மாட்டோம் உங்களை. அப்படி கூலி கேட்டதுக்கே அடிச்சு கொண்டேனா வீடு கேட்டதுக்கு என்ன அந்த மக்களுக்கு பயம் இருக்கும்ல, மலைக்கு மேலே இருக்கிற 1000 குடும்பம் என்ன பண்ண முடியும், அரசை எதிர்த்து எவ்வளோ போராடி முடியும், அவங்க இருந்து நெல்லைக்கு வரனாலே 4 மணி நேரம் ஆகுது. நீ வந்து அங்கிருந்து அந்த மக்களுக்கு கரண்ட் கொடுக்காம, செல்போன் டவர் கொடுக்காம, 15 நாள் வேலை கொடுக்காம, பட்டணி போட்டுட்டு எப்படியாவது இந்த விஆர்எஸ்ல கையெழுத்து போட்டுட்டு 1.5 லட்சத்தை வாங்கிட்டு போ என்று சொன்னா நாங்களாம் பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா? ஒரு காலம் அந்த மக்கள் அந்த இடத்தை காலி செய்ய மாட்டார்கள். புதிய தமிழகம் அதற்கு அனுமதிக்க, அந்த மக்களுடைய உரிமை அது, அவர்களுடைய நிலம் அது, அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அந்த மக்களுடைய அவங்களுக்கு விருப்பம் பட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு என்ன சாட்சினா இந்த கலெக்டர், நீதிமன்றமே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டேட்டஸ் கோ என்றால் என்ன, இருக்கும் நிலையை அப்படியே வைத்திருக்க வேணும், எதையும் எங்கே யாரையும் வெளியேற்றக்கூடாது என்பதுதான் நீதிமன்ற உத்தரவு, இடைக்கால நீதிமன்ற உத்தரவு. ஆனால் இந்த கலெக்டர் என்ன செய்கிறாரு, சிறப்பு முகாம் அமைச்சு உங்களுக்கு வீடு பட்டா தரேன், டாட்கோல லோன் வாங்கி தரேன், 4 ஆட்டுக்குட்டி தரேன், 2 கண்ணுக்குட்டி தரேன், எப்படியாவது புழைச்சிக்கோங்க என்று கேம்ப் நடத்தினார். நம்ம போராட்டம் அறிவித்த உடனே 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு 100,000 கொடுக்குறோம் அப்படிங்கிற மறுவாழ்வு கொடுக்குறாங்களா. இப்போ கீழே இருக்கிறவங்கள வாழ வச்சு கிழிச்சிட்டாங்க, இனி மேலே இருக்கிறவங்கள தான் கீழே இறக்கி வாழ வைக்கணும் இவங்க. அந்த கலெக்டர் சிறப்பு முகாம் 3 நாள் நடத்தி மொத்தமாக 4 பேர் தான் வந்தாங்க. அதனால இன்னைக்கு கடையை சாத்திட்டு முகாம் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே அந்த மக்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று போதும் சாட்சி. உங்கள் தினகரன் பத்திரிகையிலே இன்னைக்கு முகாம் மூடிவிட்டது என்று செய்தியை வந்துட்டீங்க, நீங்களே போட்டீங்க. அந்த மக்களுக்கு அங்கே இருக்க தான் விருப்பம், அதுதான் அவர்களுடைய உரிமை. எல்லாத்தையும் சட்டங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்களை இப்படி ஒரு காடு, ஒரு வனத்துறையாக இருந்தால், ஒரு ரிசர்வ் காப்பு கார்டு என்று அறிவிக்கப்பட்டால் அந்த மக்களை வந்து வெளியேற்றதற்கு ஏதாவது சட்ட முறைகள் இருக்கோ, அவர்களுக்கு எவ்வளோ இழப்பீடு கொடுக்கணும் என்று பார்த்தா எல்லா சட்டத்திலையும் அந்த மக்களுக்கு என்ன உரிமை கொடுக்க முடியும் என்றுதான் இருக்கே தவிர எப்படி வெளியேற்றலாங்கிற நெறிமுறையெல்லாம் ஒன்றுமே பெருசாக கிடையாது. அதற்கான சட்டம்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த மக்களுக்கு அங்கே எப்படி உரிமை கொடுக்கலாங்கிறத சட்டம். காப்பு கார்டில் தான் எல்லா தேயிலை விளையிறதும் காப்பி விளையிறது எல்லாமே வந்து மலையில தான் விளையும். இங்கே நம்ம என்ன திருநெல்வேலியிலையும் இங்கே மானூர்லையும் விளைய வைக்க முடியும். உலகம் முழுவதும் அந்த காடு இருக்கிற பகுதியில் தான் விளையுது. காடு இருக்கிற பகுதியில் தான் இந்த மக்களும் புலிகளோடும் யானைகளோடும் தான் இத்தனை வருஷமா இருந்தாங்க. அவர்கள் எந்த புலியையும் தொந்தரவு பண்ணல, புலியும் இவங்களை தொந்தரவு பண்ணல. ஒன்னாலும் இவங்க தேயிலை வளர்க்குற மாதிரி புலியையும் யானையை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாளும். அதனால புதிய தமிழகம் இதை கையில் எடுத்து விட்டது. மற்ற கட்சிகளைப் போல கடமைக்கு ஒரு பேட்டி கொடுப்போம், கடமைக்கு ஒரு அறிக்கை வெளியிடுவோம் என்று புதிய தமிழகம் இருந்து விடாது. ஒன்று கையில் எடுத்தா அதை மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவது என்றாலும் சரி, நீதிமன்றம் நாடுவது என்றாலும் சரி, தட்ட வேண்டிய கதைகளை தட்டுவோம், உடைக்க வேண்டிய கதைகளை உடைப்போம், அந்த மக்களுக்கு உரிமையை பெற்று தந்தே தீருவோம். மாஞ்சோலை, 4 முக்கு, ஊத்து எல்லாம் அந்த மக்களுக்கு தான் சொந்தம். வேற எந்த குள்ள நரியும் சரி, பிபிடிஎஸ் நிர்வாகத்தையும் சரி, அந்த இடத்தை ஆக்கிரமிக்க விட மாட்டோம். அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடு. அந்த மக்களுக்கு இத்தனை நாள் தேயிலை பறித்து கொடுக்க தேர்ந்தவர்கள் தேயிலை விற்க தெரியாதா? அதனால நீங்கள் தமிழக அரசு இத்தனை நாளாக ஸ்டாலின் தமிழக அமைச்சர்களோ ஸ்டாலின் அவர்களோ பேசியிருந்தா கூட ஏதாவது இருக்குமோ தோணிருக்கும். இவங்க திருடனுக்கு தேல் குத்துனது போல அமைதியாக இருக்கிறாங்க பாருங்க, அதில் தான் எங்களுக்கு பயமே வரும். இங்கே இருக்கிற ஒரு கலெக்டர் ஒருத்தரை வந்து நீ பண்ணு நீ விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய வாழ்க்கையை விளையாட விட்டுட்டு அவர்கள் அமைதியாக இருக்கிறது தான் எங்களுக்கு அந்த அச்சமே ஊட்டுது. நீங்கள் வாய் திறந்து பேசுங்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று வெளிப்படுத்துங்க. அந்த மக்களுடைய உரிமையை, அந்த இடத்தை, அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடாது, அந்த இடங்கள் பிரித்து தர வேண்டும். அது வரைக்கும் புதிய தமிழகம் போராடும், அங்கு வெளியேற்ற விடமாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.